ஃபிட்னஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூடநம்பிக்கை. ஃபிட்னஸில் இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, புதுசாக ஃபிட்னஸ்க்கு வர்றவங்களுக்கு அது என்னென்னா, சிக்ஸ் பேக் வேணும் அப்படின்னா நம்ம ஆப் ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணணும் அப்படின்றது. இது சிக்ஸ் பேக்குக்காக அப்படின்னு இல்லை, பொதுவாக எனக்கு வயிறை மட்டும் குறைச்ச போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸசைஸ்ன்ற மாதிரி பண்ணுறதுக்கு வர்றவங்க உடம்பு அதிகமாக இருக்குது உடம்பு குறைக்கலாம் அப்படின்றக்காக வருவாங்க. அவங்களோட முக்கியமான கேள்வி இதுவாக தான் இருக்கும். ஜிம்மில் ஜாயின் பண்ணோன்னே அதுதான் கேட்பாங்க, ட்ரெயினராக இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், எனக்கு எங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு இதை மட்டும் குறைச்ச போதும் அப்படின்னு சொல்லி வயிற்ற கட்டுவாங்க. ஆனால் அது இம்பாசிபிள். அது அதாவது அந்த இடத்துல மட்டும் கொழுப்பை குறைக்கிறதுன்றது இம்பாசிபிள், அதை பண்ணவே முடியாது. மேபி சர்ஜரியெல்லாம் பண்ண எடுக்கலாம், அதை பற்றிலாம் பேசலை, நேச்சுரலாக சொல்கிறேன். உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஹெல்த்தியான வழியில் அப்படி எக்ஸசைஸ்லாம் பண்ணி குறைக்கவே முடியாது. புதுசாக ஃபிட்னஸ் கர்றவங்க இப்படியா அவங்க இதை நினைக்கிறதையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு பாரடாக்சிக்கலான ஒரு விஷயம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது பைசப் வேணும் அப்படின்னா பைசப்ஸ்க்கு நம்ம டம்பிள் கேர்ல் போடுறோம், போட்டால் பைசப் வரும். ஸோ எதிர்பார்த்த மாதிரியான பாடி ஷேப் இங்கே கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே வயிற்றுலையும் நமக்கு எதிர்பார்த்த ஒரு பாடி ஷேப் நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணால் இது கிடச்சிருமா அப்படின்றதான் அவங்களுடைய புரிதலாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒல்லியாக இருக்க இடத்த எக்ஸசைஸ் பண்ணால் அதை பெருசாக்கலாம், அது பாசிபிள். ஆனால் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த எக்ஸசைஸ் பண்ணி குறைக்க முடியாது. ஸோ இது ரொம்ப பெரிய பேரடாக்ஸ், இது புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது நம்ம பொதுவாக எப்படி பழகிருப்போம்னா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி பழகிருப்போம். ஸோ இப்போ நான் எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கேன், அதனால் எனக்கு வயிறு பெருசாகிடுச்சு, அதுவும் நான் எக்ஸசைஸ் பண்ணேன்னா வயிறு கம்மியாயிரும்ல அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அது அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஸோ புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒல்லியாக இருக்க ஒரு இடத்த எக்ஸசைஸ் மூலமாக பெருசாக்கலாம், ஆனால் பெருசாக இருக்க இடத்த எக்ஸசைஸ் பண்ணியெல்லாம் குறைக்க முடியாது. இதை வந்து ஸ்பாட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பாட் ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படின்ற இதுவாக சொல்லுவாங்க. ஒரு இடத்த குறிப்பிட்ட ஒரு இடத்த மட்டும் டார்கெட் பண்ணி தனியாக வெயிட் குறைக்க முடியாது. கொழுப்புன்றது உடம்பு ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருக்கும், பொதுவாக ஆண்களுக்கு வயிறு பக்கம் அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு தொடைப்பகுதி அதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடங்களில் இருக்கும். குறிப்பிட்டு ஒவ்வொருத்தருக்குமே வேறு ஒரு சில பேருக்கு முதுகிலெல்லாம் ஃபேட் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணி ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தனியாக குறைக்க முடியாது, ஒட்டு மொத்தமாக எல்லா இடத்துலையும் தான் குறைக்க முடியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது, எக்ஸசைஸ் பண்ணுறதுல கொழுப்பை குறைக்கணும்னா அஃப்கோர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது கேலரிஸ் பேர்ன் ஆகுது, எனர்ஜி செலவு பண்ணுறோம், வேர்வையெல்லாம் கூட வரும். ஆனால் அதுக்காக அது கொழுப்பை கரைக்குதுன்றது அர்த்தம் இல்லை. எக்ஸசைஸே பண்ணாலும் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். நம்ம டயட் பண்ணி அது எப்படி சாப்பிட்றதுன்றதை கரெக்டாக கற்றுக்கிட்டு கம்மியான கேலரி சாப்பிட்ணும். அதை பண்ணால் மட்டும்தான் வெயிட்டு குறைக்க முடியுமே தவிர, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் வெயிட்டு குறையாது. அந்த மாதிரி ஆப் ஒர்க் அவுட் பண்ணுறதுல எதுவும் யூஸே இல்லைன்னா கண்டிப்பாக யூஸ் இருக்குது. உங்களுக்கு கோர் ஸ்ட்ரென்த் நல்லா வரும், மசில் நல்லாவே டெவலப் ஆகும், மசில் பெருசாக கூட ஆகும், அந்த ஆப் மசில்ன்றது பெருசாக கூட ஆகும். ஆனால் அது வெளியே தெரியாது. அது வெளியே தெரியணுன்னா கண்டிப்பாக கேலரி டெஃபிசிட்க்கு போகணும், அதாவது கம்மியான கேலரிஸ் சாப்பிட்ணும். அதை கேலரி டெஃபிசிட்ன்றதை மொட்டையாக புரிஞ்சுட்டு சாப்பிட்ற விஷயத்தை மட்டும் கம்மியாக சாப்பிட்டா பார்த்தாது, சாப்பிட வேண்டிய விஷயங்கள் ஆரோக்கியமான விஷயங்களாக சாப்பிட்டு, அது நீங்கள் ஆரோக்கியமான விஷயங்களாக சாப்பிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கேலரி டெஃபிசிட் க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வெயிட்டை தன்னால் குறைச்சிடலாம், வயிறும் ஆட்டோமேட்டிக்காக குறையும். உடம்புல ஓவராலாக குறையும் போது வயிறுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் பொதுவாக வயிறில் தான் கடைசியாக ஃபேட் குறையும். ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் முதல்ல ஃபேட் சேர்ற இடம் வயிறு தான், அதே மாதிரி கடைசியாக ஃபேட்டு குறையிற இடமும் வயிறு தான். சரி, அப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆப் போடவா வேணாமா, ஆப் சர்க்யூட் பண்ணலாமா வேணாமா? கண்டிப்பாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதை வந்து வயிற்றை குறைக்கிறதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாதீங்க. எல்லாருமே பண்ணுறது வயிறை குறைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான். ஆனால் ஒரு கேள்வி வரலாம், இல்லையே ட்ரெயினர்லாம் சொல்கிறாங்க, வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது, இந்த அஞ்சு நிமிஷத்து இது பண்ணால் வயிற்றை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்ல தான் செய்வாங்க, ஏன்னா அப்படி சொன்னால் தான் நீங்கள் இந்த வீடியோ அப்படிங்கலாம் பார்க்க மாட்டீங்க. இப்போ பொதுவாக இப்போ எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா,
உண்மையான விஷயத்தை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அப்படி சொன்னால் அவங்கள யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு குயிக்கான ஃபிக்ஸ், இதை பண்ணால் இது முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகணும், வியூஸ் போனால் தான் காசு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக சொல்ல தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ரொம்ப நேரம் உட்காந்து அவங்களால புரிய வச்சுட்டுருக்கவும் முடியாது. அப்படி ஒருத்தங்க வந்துட்டு அந்த மாதிரி வெயிட்டு குறைக்க முடியாது, அந்த வயிற்றில் மட்டும் சதையை குறைக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் இவருக்கு எதுவும் தெரியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது யார் வந்துட்டு அஞ்சு நிமிஷத்தில் வயிற்றை குறைக்கலாம், இந்த ஒர்க் அவுட் அப்படி போடக்கூடாது, இப்படி கொஞ்சம் மாற்றி போடுங்க, இந்த ஆங்கிளில் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, அவங்க ஜிம்மில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த மாதிரி இது ஒரு பிஸ்னஸ்லேயும் ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களில். ஸோ ஆப் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், கோர் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், ஓவராலாக உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆனால் அந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.